அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்தில் மந்த் ஆஃப் ஏப்ரலில் என்னென்ன டியூ டேட்ஸ் இருக்குது, அந்த டியூ டேட்ஸில் எந்தெந்த டியூ டேட்ஸ்லாம் எது எதுக்கு அப்ளிகபிள். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த QRMP ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து QRMP ஸ்கீமில் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் காம்போசிஷன் ஸ்கீமில் வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா, என்ன டியூ டேட்டு, நான் எப்போ GSTR 1 ஃபைல் பண்ணணும், நான் எப்போ GSTR 3B ஃபைல் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. என்னடா இது ரொம்ப சாதாரணமாக இதை தானே, இதையே நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுனால நான் இந்த வீடியோவை பர்டிகுலராக இந்த டியூ டேட்ஸ்க்காக மட்டுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் டியூ டேட்ஸ். ஸோ டியூ டேட்ஸ் இந்த ஏப்ரல் மந்தில் எதுக்கான டியூ டேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஃபைலிங். ஸோ எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணுறவங்க, இந்த எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணுறவங்கிறது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேர்ன் ஓவர் மோர் தென் 5 crore இந்த ஃபினான்ஷியல் இயர், டூரிங் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 5 crore மேலே போயிருந்ததுன்னா, அவங்க மந்த்லி ஃபைல் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஃபைல் பண்ணி ஆகணும், அது மேண்டட்ரி, கம்பல்சரியாக. ஸோ அப்போ மந்த்லி எப்போ மோர் தென் 5 crore மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபைல் பண்ணுவோம். சரி, நான் என்னோடய டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் 5 crore, ஆனால் நான் மந்த்லி ஃபைல் பண்ணணும்னு விரும்புகிறேன், அப்போ என்னால் மந்த்லி ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக ஃபைல் பண்ண முடியும். ஸோ என்னோடய டேர்ன் ஓவர் என்னோடய டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் 5 crore உள்ளே இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக மந்த்லி ஃபைல் பண்ண முடியும், வாலண்டரியாக. ஸோ இப்போது இந்த GST போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, QRMP ஸ்கீம் வந்து ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ரெண்டு ஸ்கீம் இருக்கும். இது முன்னாடியே GST வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க, நானும் என்னோட வீடியோவில் QRMP ஸ்கீம்னே போட்டிருக்கேன். இந்த QRMP ஸ்கீம்ங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக QRMP ஸ்கீமுக்கு எனேபிள் ஆகும், எப்படி வந்து உங்களை மந்த்லி ஃபைலராக எடுத்துக்கிறோம், எப்படி உங்களை குவார்ட்டர்லி ஃபைலராக எடுத்துருக்கோங்கிற வீடியோ வந்து, அது ஃபுல்லாகவே இந்த QRMP ஸ்கீம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள QRMP ஸ்கீம்னே ஃபோல்டரில் வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இன் பேசிக்காக மோர் தென் 5 crore மேலே உள்ளவங்க எல்லாத்துக்குமே மேண்டட்டரியாக மந்த்லி ஃபைல் பண்ணணும். இல்லை, எனக்கு வந்து மந்த்லி ஃபைலிங் தான் வேணும், ஈவன் என்னோடய டேர்ன் ஓவர் லெஸ் தென் 5 crore இருந்தால் கூட மந்த்லி ஃபைலிங் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக QRMP ஸ்கீம்லேருந்து ஆப்ட் அவுட் ஆகிட்டு மந்த்லி ஃபைல் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மேண்டட்ரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மந்த்லி ஃபைலிங் குவார்ட்டர்லேருந்து மந்த்லி ஃபைலிங் நீங்கள் மாறிக்கலாம் நினைக்கிறவங்க வேணும்னா. யாரெல்லாம் மந்த்லி ஃபைல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே GSTR 1 டியூ டேட் வந்து 11th April. இந்த 11th April வந்து GSTR 1 நீங்கள் சப்மிட் பண்ணணும். மந்த்லி ஃபைல் பண்ண எல்லாத்துக்குமே டியூ டேட் வந்து 11th April தான். அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, 13th April தானே, கிடையாது. 13th April QRMP ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும். யாரெல்லாம் வந்து QRMP ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டியூ டேட் வந்து 13th April. யாரெல்லாம் மந்த்லி GSTR அதாவது மந்த்லி ஸ்கீமில் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, ஃபைல் பண்ணுறீங்களோ, அவங்களுக்குலாம் 11th April. அப்போ QRMP ஸ்கீமில் யாரெல்லாம் வருவா, லெஸ் தென் 5 crore உள்ள யாரெல்லாம் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்த்லி ஸ்கீமில் அதாவது குவார்ட்டர்லி ஸ்கீமில் வருவாங்க. அப்படின்னா QRMP ஸ்கீம்னா என்ன, குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட். நான் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும், ஆனால் மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த QRMP ஸ்கீமில் நான் வந்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய GSTR 1 13th April பண்ணணும். சரி, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அது மந்த்லி ஃபைல் பண்ணணும். அதாவது மார்ச்சோட ரிட்டனை நான் April 11 ஃபைல் பண்ணணும். யார் மந்த்லி ஃபைல் பண்ணுறாங்க QRMP ஸ்கீமில், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த 3 மாதத்தோட சேல்ஸை
நான் இந்த மார்ச் மாசத்துல, அதாவது இந்த மார்ச் மாசம் ஜிஎஸ்டிஆர் ஒன்ல மொத்தமா நான் காமிச்சு அதை நான் 13 ஏப்ரலுக்குள்ள நான் வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து கியூஆர்எம்பி ஸ்கீம்ல வர்றது, இது வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்னு. ஓகே, இதுல அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 20 ஏப்ரல், அதாவது மந்த்லி ஃபைல் பண்றவங்களுக்கு, யாரெல்லாம் மந்த்லி ஃபைல்ல வராங்களோ, அதாவது யாரெல்லாம் மோர் தென் 5 crores மேல டேர்ன் ஓவர் இருக்கோ, அல்லது வாலண்டரியா மந்த்லிக்கு கன்வெர்ட் ஆனவங்களோ, அவங்க எல்லாருமே 20 ஏப்ரலுக்குள்ள அவங்க பேமெண்ட் பண்ணணும். 20 ஏப்ரலுக்குள்ள GSTR 3B ஃபைல் பண்ணணும். GST 3B ஒன்லி ஃபார் த பேமெண்ட் பர்பஸ், கரெக்டா? ஸோ இப்போ GST 3B ஃபைல் பண்ணும்போது 20 தான் அவங்களுடைய டியூ டேட், அவங்களுக்கு 22, 24 அப்படிங்கிற டேட் அப்ளிகபிள் இல்லை. நிறைய பேர் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சரி, 22ஆ 24ஆ? 22, 24 மந்த்லி ஃபைல் பண்ணுறவங்களுக்கோ அல்லது இந்த 5 crore டேர்ன் ஓவருக்கு மேலே உள்ளவங்களுக்கோ இல்லை. QRMP ஸ்கீமில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 22nd or 24. நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இவங்க எல்லாருமே 22nd டியூ டேட்ல வர்றோம். ஸோ அப்போ நம்மளுடைய டியூ டேட், இந்த QRMP ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட GSTR 3B ஃபைலிங் டியூ டேட் வந்து 22nd April 2021. இட் இஸ் நாட் அபவுட் 24. நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு இல்லை, தமிழ்நாடுக்கோ, ஆந்திராவுக்கோ, கர்நாடகாவுக்கோ, தெலுங்கானாவுக்கோ, கேரளாவுக்கோ இல்லை. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு இல்லையா, 22nd ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கும், 24th ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் இருக்கு. மேக்ஸிமம் இந்த சவுத் எல்லாமே 22nd தான் டியூ டேட் இருக்கு. ஸோ 22nd நம்ம என்ன ஃபைல் பண்ணியானோம்னா GSTR 3B ஃபைல் பண்ணணும். 3B ஃபைல் பண்ணால் என்ன பண்ணோம், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு அதை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எப்படி எடுக்கணும், ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் எடுக்கணும். அந்த கிரெடிட் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி அப்புறம் லயபிலிட்டி ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பேயபிள் இருந்ததுன்னா பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து QRMP ஸ்கீமுக்கு. இதே இது மந்த்லினா மந்த் ஆஃப் மார்ச்சோட ஜிஎஸ்டி ஐடிசி எடுத்துட்டு அப்புறம் என்ன லைபிலிட்டிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டுவோம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சரி. அப்போ இந்த GSTR 2B அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன, அது எப்போ நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, நிறைய பேர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுறாங்க. இது எப்படி சார் சாத்தியம், எப்படி 2B எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்? 2B உங்களுக்கு 11ஆம் தேதி கிடைக்காது, 13th ஏப்ரலில் தான் 2B ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட GSTR 2B 13th ஏப்ரலில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அதுலேயே நீங்கள் என்ன சேல்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, என்ன ஐடிசி, அதில் எலிஜிபிள் என்ன, அதில் இன்எலிஜிபிள் என்ன, இது எல்லாமே கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்போ GSTR 2B எப்போ ஜென்ரேட் ஆகும்னா 13th ஏப்ரல் டியூ டேட். டியூ டேட்னு சொல்ல முடியாது, 2B ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா 3B ஃபைல் பண்ணுவோம். அது என்ன 2A, அது என்ன 2B? 2A அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டோட்டல் வெண்டார், யார் யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. 2B அப்படிங்கிறது என்ன, எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி என்ன, என்னோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு அதோட டோட்டல் நெட் லைபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2B படி தான் நான் கிரெடிட் எடுக்கணுமா, 2B படி தான் நான் சேல்ஸ் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் அதுபடி தான் டிக்ளேர் பண்ணணும். அப்படி ஏதாவது வேரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் மார்க்கில் அலர்ட் காமிக்கும், நீங்கள் இந்த சேல்ஸ் வந்து காமிக்கலை, இப்போ காமிக்கிறீங்க, இல்லை இந்த ஐபிசி நீங்கள் எடுக்கலை, இப்போ எடுக்கிறீங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த அலர்ட் காமிக்கும். ஸோ அந்த அலர்ட் வந்து உங்களை அலர்ட் பண்ணும், ஏன் இந்த ஐடிசி எடுக்கிறீங்க, இப்போ இல்லாத ஐடிசி ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இஃப் எனி நோட்டீஸ் ஹேஸ் கம், ஏதாவது நோட்டீஸ் வந்ததுன்னா அதை நம்ம பேஸ் பண்ண, அதாவது அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி நமக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து 2B. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, GSTR 1 ஃபார் அ மந்த்லி, GSTR 1 ஃபார் அ QRMP ஸ்கீம். ஸோ மந்த்லி ஸ்கீமுக்கும் QRMP ஸ்கீமுக்கும் ஆன டியூ டேட் பார்த்தோம். GSTR 1 ஃபார் அ மந்த்லி ஸ்கீமுக்கு 11th ஏப்ரல், GSTR 3B GSTR 1 ஃபார் QRMP ஸ்கீமுக்கு வந்து 13 ஏப்ரல். 11 ஏப்ரல் ஃபார் மந்த்லி, 13 ஏப்ரல் ஃபார் QRMP ஸ்கீம். அதே மாதிரி பேமெண்ட் GSTR 3B ஃபைல் பண்ணும்போது மந்த்லி ஸ்கீமில் வந்து 20ஆம் தேதி ஃபைல் பண்ணணும். அதே இது QRMP ஸ்கீம்னா 22 ஃபைல் பண்ணணும். 22ங்கிறது நம்மளுடைய ஸ்டேட் மேக்ஸிமம் சவுத் ஸ்டேட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க, இதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிஷன் ஸ்கீம் எப்போ அவங்களுக்கு டியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. அவங்களுக்கு அந்த 1, இந்த 3B இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது. டைரெக்டாக CMP 08 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. CMP 08ங்கிறது என்ன, என்ன அதில் டோட்டல் லைபிலிட்டி, அதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதை டிக்ளேர் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவங்களுக்கு கிடையாது. ஸோ என்ன லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணுறோம், அதோட டியூ டேட் என்ன, 18th ஏப்ரல். ஸோ இந்த 18 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாரும் அதான சேல்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்கான டேக்ஸை நம்ம கட்டி ஆகணும். இது டேட் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் 8, காம்போ CMP 08 இந்த ஃபார்ம். ஸோ இது வந்து ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம். இப்போ நம்ம மூணு வகையான ஸ்கீம் பார்த்துருக்கோம், மந்த்லி ஸ்கீம், குவார்டர்லி ரிட்டர்ன் அதாவது QRMP ஸ்கீம், அண்ட் தேர்ட் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இந்த மந்த்லி ஸ்கீமுக்கும் QRMP ஸ்கீமுக்கும் தான் GSTR 1 அண்ட் GSTR 3B இருக்குது. அதே நேரத்தில் காம்போசிஷன் ஸ்கீமில் நோ GSTR 1 அண்ட் நோ GSTR 3B, இட்ஸ் கால்ட் CMP 08. சரிங்க சார், நான் QRMP ஸ்கீமில் பண்ணியிருக்கேன், நான் வந்து GSTR 1 போடவே இல்லை, ஆனால் நான் IFF தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அது வந்துருமா? IFF நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ GSTR 1 ஆட்டோ பாப்புலேட் ஆகும். சில இது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் எங்களுக்கு டவுட் கேட்டது என்னென்னா, நான் IFF என்னால் டேட்டா என்ட்ரி பண்ண முடியல, IFF டேட்டா என்ட்ரி பண்ண முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 13th ஏப்ரலுக்கு அப்புறமா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜனவரி மந்தோட IFF நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா 13 பிப்ரவரிக்குள்ளே போட்டணும். 13 பிப்ரவரி தாண்டிட்டீங்கன்னா IFF உங்களால் போட முடியாது. இல்லை நான் அதே மாதிரி பிப்ரவரிக்கு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா 13th மார்ச்சுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கணும். அதை தாண்டிட்டிங்கன்னா IFF போட முடியாது. அப்போ அதை விட்டுட்டோம்னா நம்ம எங்கே தான் காட்ட முடியும், GSTR 1 தான் காட்ட முடியும். இந்த IFF இன்வாய்ஸ் ஃபர்னிசிங் ஃபெசிலிட்டி தான். நீங்கள் யார் யாருக்கு சேல் பண்ணுறீங்க, முக்கியமாக B2B யாருக்கெல்லாம் சேல் பண்ணுறீங்கிறத மட்டும்தான் இதில் காமிக்கும். இதில் நீங்கள் B2Cயோ அல்லது எக்ஸ்போர்ட்டோ இதில் நீங்கள் காட்ட முடியாது. ஒன்லி B2B சேல்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த IFF காட்ட முடியும். என்ன பர்பஸ் காங்கன்னா உங்களோட வெண்டார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தானே தவிர வேறு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. பட் ஃபைனல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 1 தான். இந்த GSTR 1 நீங்கள் மிஸ் பண்ண இன்வாய்ஸஸ் கூட அதில் நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து QRMP ஸ்கீம். இப்போ CMP நம்ம பார்த்து முடிச்சோம். இது இல்லாமல் வேறு என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இது இல்லாமல் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 7 அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்டிட்டி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த TDS ஃபார்ம் அந்த GSTR 7 வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் யார் யார்கிட்ட வந்து TDS பிடிச்சாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் போய் சேரும். அதோட டியூ டேட் வந்து 10th ஏப்ரல், வர்ற 10 ஏப்ரலுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணும். இது எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை, அதே தான். அதே போல் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ, இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா யாரெல்லாம் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் தான். நிறைய பேர் இகாமர்ஸ் ஆப்ரேட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களெல்லாம் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது. இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் யார் இருக்காங்களோ இந்த ஓலா, ஊபர் அவங்க தான் இகாமர்ஸ் ஆப்ரேட். அவங்ககிட்ட வெண்டாரா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா யுவர் நாட் அ இகாமர்ஸ் ஆப்ரேட்டர். அந்த கொஸ்டின்ஸும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அமேசானில் சப்ளை பண்ணுறேன், அப்போ நான் இகாமர்ஸ் ஆப்ரேட்டரா? கிடையவே கிடையாது. அமேசான் தான் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர். நீங்கள் அமேசானில் சேல் பண்ணுற ஒரு வெண்டார், அதாவது ரிஜிஸ்டர் பண்ண ஒரு வெண்டார். ஸோ அப்போ அந்த 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 அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ உங்ககிட்ட TCS அப்படிங்கிறது ஒன்றும் பிடிக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஃபார் சர்வீஸ் செக்டாருக்கு மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா, ஊபர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா TCS ஒன்று டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து அதுக்காக அவங்க இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணும், GSTR 8 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணும். அதோட டியூ டேட்டும் என்னைக்குன்னா 10th ஏப்ரல். ஸோ இந்த வேரியஸ் டியூ டேட்லலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபைல் பண்ணுறதோ அல்லது குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுற ஸ்கீமை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் இந்த ஏப்ரலில் 30ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஃபார்ம் இருக்குது. அது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 4 அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன். அது ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் தி காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட ஆனுவல் ரிட்டர்ன். எப்படி நம்ம GSTR 9 அண்ட் GSTR 9C ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கு நம்ம பண்ணுறோமோ, காம்போசிஷன் ஸ்கீமில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு GSTR 4 அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். இந்த GSTR 4 அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வந்து 30 ஏப்ரலுக்குள்ளே சப்மிட் பண்ணோம். இது எந்த இயருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021.
ஸோ ஏப்ரல் 20ல இருந்து மார்ச் 21க்குள்ள ஒன்றுக்கான இந்த ஜிஎஸ்டிஆர் 4 வந்து நீங்கள் 30/21க்குள்ள ஃபைல் பண்ணணும். அப்போ 19/20லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் 20லேயே ஃபைல் பண்ணியாச்சு, அதோட டியூ டேட் முடிஞ்சிச்சு. இது ஃபெயிலியர் ஆனால் என்னாகும், பெனால்ட்டி ஆஸ் யூஸ்வல் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஜிஎஸ்டிஆர் 4 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மந்த்லி ரிட்டர்னாக இருந்தது, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஆனுவல் ரிட்டர்னாக மாற்றிட்டாங்க. சிஎம்பி 08 அப்படிங்கிறத குவார்டர்லி ரிட்டர்னாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் டியூ டேட்ஸ் ஆஃப் தி ஜிஎஸ்டி ஃபைலிங் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2020. ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, மெயினாக டியூ டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து நிறைய பேருக்கு கியூஆர்எம்பி ஸ்கீமில் உள்ளவங்களுக்கும் மந்த்லி ஸ்கீமில் உள்ளவங்களுக்கும் என்ன டியூ டேட்டு என்னது, இது 22, 24, 20, 18, 13, 11 இதெல்லாம் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஈவன் சாதாரண வீடியோவாக இருந்தால் கூட இட் ஹெல்ப்ஸ் சம்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.